வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். பிறந்த குழந்தைய படுக்க வைப்பதற்கு தொட்டில் தூளி கட்டலாமா, இல்லை படுக்கையில் பக்கத்தில் போட்டுக்கலாமா அப்படிங்கிறது நிறைய பெற்றோர்கள் கேட்குற முக்கியமான கேள்வி. இவைகளை பற்றி நிறைய செய்திகள் தளங்களில் வலைத்தளங்களில் கிடைக்குது. ஒரு சிலர் தூளி தொட்டில் கட்டி போடுவது நம்ம பாரம்பரியம், அதை போட்டு பழக்கணும்னா தான் குழந்தை நல்லா தூங்கும், சாப்பிட்ட உணவு நல்லா தூங்கினா தான் ஜீரணம் ஆகும், அதனால் இதை கட்டியே தீரணும் அப்படின் இருப்பாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை வேண்டாம், பக்கத்தில் படுக்க போட்டு தூங்க வச்சிட்டோம்னாவே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். தொட்டிலில் குழந்தை தூங்க வைக்கிறது அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. தொட்டில்கள் வருவதற்கு முன்னே தாயினுடைய புடவை, அதை வந்து தொட்டிலாக எங்கே இடம் இருக்கோ அங்கே கட்டி தொங்க விட்டு, மரக்கிளைகளில் ஆரம்பித்து வீட்டில் அதற்காக நான் அடிக்கப்பட்ட ஆணையில் கட்டி தொங்குவது வரை இது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. சாதாரணமாக தாயின் வீட்டில் இருக்கக்கூடிய மகப்பேறுக்கு வந்த மகள் தன் குழந்தைய கணவருடைய வீட்டுக்கு எடுத்து செல்லும் வரை இதை போடுவாங்க. நிறைய நேரங்களில் தாய் வீட்டில் இருக்கும்போது தாய் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் மாமா அவைகள்லாம் ஆளுக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தை எந்திரிச்சா போது உடனே தொட்டிலில் போட்டு ஆட்டி படுக்க வச்சு தூங்க வச்சுருவாங்க. இது ரொம்ப எளிதாக தோணும். இந்த மாதிரி தொட்டில் ஆட்டலுக்கு குழந்தைகள் வந்து பழக்கப்பட்டு போச்சுன்னா அந்த குதிக்கும் கம்பியில் ஆடுறது அல்லது ஆட்டி விடும் தூரம் போயிட்டு வந்து ஆட்டி விட அவ்வளோ தூரம் செய்கிறது, அந்த மாதிரி ஆட்டங்களுக்கு அவை பழக்கப்பட்டு விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, வெஸ்டிபுலர் கனலில் அது ஒரு நம்ம குடராட்டணத்தில் சுற்றும்போது எப்படி ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு இருக்குது, ஒரு மயக்கம் வர்ற மாதிரி ஒரு சூழல், அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு குழந்தை தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடும். குழந்தைக்கும் பிரச்சனை இருக்காது, அம்மாவும் பிரச்சனை இல்லாமல் இருப்போம் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை தொட்டிலை யார் ஆட்டுவது அப்படிங்கிறது. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் மாற்றி மாற்றி ஆள் இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் குழந்தைக்கு நம்ம தான் எல்லாமே செய்யணும், அதே தவிர வீட்டு வேலைகள் செய்யணும். வேலைக்கு போகும் பெண்ணாக இருந்தால் இன்னும் பல தொல்லைகள். இதை யாரையாவது வேலையால் வைத்து செய்யலாம்னா, இப்போது சூழ்நிலையில் இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கோ வீட்டில் குழந்தையை பார்ப்பதற்கோ ஆட்கள் கிடைப்பது மிக அபூர்வமாகிவிட்டது. அதனால் தாய் வீட்டில் தொட்டில் ஆட்டி பழக்கப்பட்டு வந்த குழந்தைகளை அம்மா தம் வீட்டுக்கு வந்தபோது ஆட்டுவது என்பது பெரிய பிரச்சனை. நிறையா குடும்பங்களில் யார் ராத்திரி ஏழும் அழுது குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டுறங்கிற பிரச்சனைக்கு நாம் சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். நான் வேலைக்கு போகலையா, நீ மட்டும்தான் போகிறியா, நான் வீட்டில் சும்மாவாக இருக்கேன் அப்படிங்கிற சண்டைகளெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப இடமாக இருப்பது இந்த தொட்டில் ஆட்டும் பிரச்சனை. அதனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் தொட்டில் ஆட்டணுமா, குழந்தைய தொட்டிலில் போட்டு தான் படுக்க வைக்கணுமா, இல்லை அதுக்கு பதிலாக குழந்தைய அம்மா தன் படுக்கையிலே பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாமா, இந்த ரெண்டாவது வழியை பற்றி இப்போ பார்க்கலாம். படுக்கை அப்படிங்கிற போது நிறையா வீடுகளில் கட்டிலில் போட்டு படுக்க வைக்கும் பழக்கம் இருக்குது. குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது இந்த படுக்கையில் படுக்க வைக்கப்படும் குழந்தைகள் தவறி விழுந்து வந்து அடிபட்டிருக்கா, இதுக்கு ஏதாவது தலைக்கு படம் ஸ்கேன் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நிறைய பெற்றோர்களை பார்த்துருக்கேன். அதனால் குழந்தை எழுந்து நின்று காலை ஊனி நடக்க ஆரம்பிக்கும் வரை மெத்தையில் படுப்பதை விட, கட்டிலில் போட்ட மெத்தையில் படுப்பதை விட தரையில் போட்ட மெத்தையில் படுக்க வைப்பது நல்லது, நமக்கும் பிரச்சனைகள் இல்லை. பிறந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறோம்னா, தாயோடு குழந்தை அறையில் இருக்க வேணும், தாயின் படுக்கையிலே இருக்க வேணும். அப்போ என்ன ஆகுனா, குழந்தை பசிக்கு அழ ஆரம்பிக்கும் போது தாய் உடனடியாக தாய்ப்பால் ஊட்ட இயலும் முதல் 6 மாதங்களில். அதற்கு பிறகு குழந்தைக்கு தாயின் அரவணைப்பு, அருகாமை, நெருக்கம் ஆகியவைகளெல்லாம் ஒரு நல்ல உணர்வினையும் பாதுகாப்பினையும் தருவதால் குழந்தை அமைதியாக தூங்கும். குழந்தை தனியாக படுக்க வச்சிங்கன்னா அழுததுக்கப்புறம் குழந்தையை எடுத்து
அருகில் பால் கொடுப்பது என்பது யாராவது ஒருவர் துணை இருந்தால்தான் அது முடியும். ஆனால் அருகிலே படுக்க வைத்திருக்கிற குழந்தையை தாயே தன் கையால் எடுத்து அல்லது அரவணைத்து உருக்களித்து படுத்து பாலூட்டுவது மிக சுலபமாக முடியும். இதை தவிர இந்த குழந்தைகள் கொஞ்சம் பெரிதாகும்போது தாய் காலை நேரத்திலிருந்து வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் முன் குழந்தைக்கு இருபுறமும் தலையணைகளையோ அல்லது தாயின் துணியினையோ பாதுகாப்பு அரண் போல் வைத்துவிட்டால் தாயின் வாசனை துணியின் வாசனையை பொறுத்து குழந்தை தன் தூக்கத்தினை தொடர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் குழந்தைக்கு கட்டிலில் போட்ட மெத்தை வேண்டாம், தரையில் போட்ட மெத்தை பாய் படுக்குமிடம் எதாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் மூலம் தாய்க்கும் போதுமான ஓய்வு கிடைக்கும், குழந்தைக்கும் தேவையான அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும், குழந்தையின் வளர்ச்சியிலும் தூக்கத்திலும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. எனவே பெற்றோர்களே, தொட்டில் வேண்டுமா தரையில் போடும் படுக்கை வேண்டுமா என்று யாராவது கேட்டால் உங்கள் தூக்கத்தையும் குழந்தையின் நலத்தையும் கருத்தில் கொண்டு தரையில் போடப்பட்ட படுக்கையில் தன்னோடு படுக்க வைக்கும் குழந்தை மிகச்சிறப்பாக வளரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஆதரவளிப்போம். இந்த குறுங்காணலில் உள்ள செய்தி உங்கள் மனதுக்கு பிடித்தமானதாக இருந்தால் தேவைப்படுபவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.